ஹலோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க. ஆச்சு பொறுக்கோ பொறுக்கோ வந்தாச்சு. என்ன மூவி ரிவியூட வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நூடுல்ஸ். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் இல்லையா, அது இடியாப்பமா? ஓகே, நூடுல்ஸ் படத்தோட ரிவியூட தான் வந்திருக்கேன். நூடுல்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கும், காரமாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும், நிறைய இந்த பேக்கெட்டு நூடுல்ஸ்லாம் கூட இருக்குது, பேர் சொன்னால் வர கமர்ஷியல் ஆகிடும். ஸோ இந்த படம் என்ன மாதிரி நூடுல்ஸாக இருக்குது, இது எல்லாத்தோட சேர்ந்த கலவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லாத்தோட சேர்ந்த கலவையாக தான் இந்த படம் வந்திருக்கு. காமெடியாக இருக்கட்டும், உள்ள எமோஷன்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் அந்த கோபமான எமோஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே கலந்த ஒரு படம் தான் நூடுல்ஸ். இதை வந்து அருவி மதன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருமே இதில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் நடிச்சிருக்காரு, ஒரு அருமையான கேரக்டர். அவரே அவருக்கு சூஸ் பண்ணிக்கிட்டார். ஹரிஷ், ஷீலா, ராஜ்குமார், ஆழியா, இந்த மூணு பேரும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பங்க, நம்ம வீட்டில் வந்து ஒரு அஞ்சு வீடு குத்துனா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அஞ்சு ஃபேமிலியும் ஜாயின்ட் ஃபேமிலியாக ரொம்ப ஒரு ரிலேட்டிவ்ஸாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சாட்டர்டே நைட்டனா இவங்க எல்லாரும் அவங்கவுங்க சமைச்சதை மொட்டை மாடலில் எடுத்துகிட்டு போய் வச்சு அழகாக உட்காந்து எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு இந்த அந்தாட்சரிலாம் விளையாடிக்கிட்டு இந்த மாதிரி இருக்க ஒரு ஜாலியான ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இந்த இடத்துல இவங்க ஜாலியாக அன்னைக்கு சாப்பிட்டு எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சவுண்டு ஓவர் ஆயிடுச்சு. ரோந்து போகிற போலீஸ்காரில் ஒருத்தர் கீழேருந்து கூப்பிட்றாரு, என்னடா அந்த வீட்டில் சவுண்டு அப்படின்னு. அது கூட கேட்காம இவங்க ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அவர் வந்து கஷ்டப்பட்டு ரெண்டு மாடி ஏறி வந்து, என்ன இவ்வளோ சவுண்டு போட்டுட்ருக்கீங்க, நியூசன்ஸ் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்ல, அங்கே இருக்க நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் லைட்டாக கோபம் வருது. யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணாத நீங்கள் ஏன் சார் இப்படிலாம் வந்து கேட்குறீங்க, தப்பான வார்த்தைகள்லாம் பேசுகிறீங்களே அப்படின்னு கொஞ்சம் கோவப்பட நம்ம மதனுக்கு அது கொஞ்சம் ஹைப் ஆகி போச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, கம்ப்ளைண்டோட தான் உன்னை வந்து பிடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கோவமாக கிளம்பி போயிடுறாரு. நைட்டு இதோட கதை முடியுது. அதுக்கப்புறம் காலையில் நம்ம ஷீலா அவங்களோட அவங்களும் ஹரிஷும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஷீலாவோட அப்பா அம்மா அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னு தெரியுது. ஸோ காலையிலே எழுந்து ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹரிஷ் என்ன பண்ணுறாரு, காலையிலே இருந்து எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிறாரு, சாப்பாடெல்லாம் செஞ்சு மாமனார் மாமியாரை வர வைக்கிறதுக்காக. கடைக்கு பால் வாங்க போகிறாரு. அங்கேருந்து குழந்தைய கூப்பிட்டு வரும்போது ஒரு சின்னதாக ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு வாசலில் குழந்தைகிட்டேருந்து செல்ஃபோனை ஒருத்தன் பிடுங்க ட்ரை பண்ணுறான். அந்த டைமில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அவங்க காலரை பிடிச்சி இழுத்தவொடனே அவன் கீழே வந்து இறந்துறாங்க. இப்போ இந்த டெத்தை மறைக்கணும், ஆல்ரெடி போலீஸ்காரங்கிட்ட நேற்று நைட்டு மாட்டியிருக்கோம், வீட்டுக்குள்ளே போய் மறைச்சி கதையை நவுத்துறாங்க. இதுதான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் ஒரே வீட்டுக்குள்ளே எல்லா விஷயத்தையும் பார்க்கறதுனால கொஞ்சம் லேக்காக இருக்குது. அண்ட் தென் வந்து டைலாக்ஸ் திரும்ப திரும்ப ஒரே டைலாக்கே கேட்கும் போது, அதை இடம் மாறியாவது அந்த டைலாக் சொல்லுங்களாம், ஒரே இடத்துல நின்று சொல்லாதீங்க அப்படின்ற ஒரு தோணலும் ஒரு இரிட்டேஷனும் சின்னதாக படத்துக்குள்ளே கண்டிப்பாக வருது. இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணாமல் என்ன பண்ண முடியும்னு தெரியல. ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் எப்படி நகர்த்த போகிறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது, செகண்ட் ஆஃப் தான் கதையை அப்படின்னு சொல்லணும். ஒரு அட்வொகேட்டை போய் பார்க்குறாங்க. அந்த அட்வொகேட் வராரு வீட்டுக்கு. அவர் வந்த பிறகு என்னென்ன சீன்ஸ் நடக்குது அதை வந்து ரொம்ப காமெடியாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ செகண்ட் ஆஃபில் ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து கொஞ்சம் நல்லா சிரிக்கலாம் அவங்க பண்ணுறத வச்சு. மறுபடியும் அந்த போலீஸ்கார் வேற ஒரு கேஸ்க்காக வீட்டுக்கு வந்து செக் பண்ணுறாரு. வீட்டுக்குள்ளே இவங்க டெட் பாடியை மறைச்சி வச்சுருக்காங்க. இதை போலீஸ் கண்டுபிடிக்கிறாரா இல்லையா, அவங்க மாட்டிக்கிட்டாங்களா இல்லையா, அந்த அவங்க அம்மா அப்பா ஊர்லேருந்து வந்துட்டாங்களா இல்லையா, இதுதான் நிறைவான மீதி கதை. இந்த செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக கொஞ்சம் ஹியூமரை அதிகமாக தூவிட்டதால் கொஞ்சம் நூடுல்ஸ் வந்து காரசாரமாகவும் இருந்தது, அங்கங்கே அந்த சாஸ்லாம் இருந்ததால் கொஞ்சம் தொட்டு சாப்பிட கொஞ்சம் வசதியாகவும் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக இந்த படத்தில் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, மியூசிக் செகண்ட் ஆஃபில் கொடுத்துருக்கு மியூசிக் வந்து உண்மையிலே செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். மற்றபடி இதில் பெரிய ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வீட்டுக்குள்ளே நடக்கிற கதையாக இருந்தாலும் சாமர்த்தியமான டேரக்டர் ஒரே வீட்டுக்குள்ளே இவ்வளோ கேரக்டர்ஸை வச்சு எப்படி நகர்த்த முடியும் அப்படின்றத ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. ஓகே, ஓவராலாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு டைம் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலாம் செகண்ட் ஆஃப்காக. படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த நூடுல்ஸ் உண்மையாலே காரசாரமாக நல்லா இருந்துச்சா இல்லை ஊசி போயிடுச்சுன்னு சொல்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த ரிவியூவில் வந்து சந்திரன் டாட்டா சொல்கிறது உங்கள் அர்ஜய் போகும்.